ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்துல நான் நிறைய பேசணும் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், அதிகப்படியாக இந்த 12 ராசிகளில விருச்சிக ராசிக்கு அதிகமான பதிவுகளை நான் பேசியிருக்கிறேன். அடுத்து தொடர்ந்து அவருடைய கேள்விகள், அதிகப்படியான கேள்விகள் வந்துட்டே இருக்கு. கேள்விகளுக்கான பதில்களை சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அணு அணுவாக துளைத்தெடுக்கக்கூடிய அந்த கேள்விகள் கடுமையானது. வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய பாக்கியமோ பக்குவமோ உங்களுக்கு இருக்கிறதா? இது எல்லார் மனசுலையும் எழக்கூடிய பிரச்சனையும் கூட. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நம்ம மனசுக்குள்ள தோணக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கிறது? இந்த 8 ஆண்டு காலமாக 9 ஆண்டு காலமாக நாங்கள் பட்ட கஷ்டங்கள் நிறைய இருக்கிறது, அதை நிறைய சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, தனசேகரன் ஒரு நண்பர் போட்டுட்டு இருக்கிறவரு, தனசேகரன் பேரிலே தனத்தை வைத்திருக்கிற தனசேகரன், நடப்பதை சொல்கிறீர்கள், நடக்க நடந்ததை சொல்கிறீர்கள், இதெல்லாம் சரியாக இருக்கிறதே, இனிமேல் நடக்க போவதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க பிழைப்பு உங்களுடைய நீங்களும் பிழைக்கணும் இல்லையா, அதுக்காக வா அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. நிறைய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை நடப்பது நல்லதா கெட்டதா என்பது எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயம்தான். மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்தால் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி. அதே விஷயங்கள் நமக்கு மகிழ்ச்சியற்றதாக இருந்தால் அது நமக்கு வேதனையான விஷயத்தை கூட ஏற்படுத்திவிடும். நான் ஜாதகம் பார்க்கிற போது கூட நிறைய நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவான விஷயமாகத்தான் இருக்கும். நெகட்டிவான விஷயங்களை அவாய்ட் பண்ணுகிறோம், தேவையில்லை, இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். இந்த விருச்சிக ராசிக்கு நான் இதுவரை கொடுத்த பதிவுகள் எவ்வளவு ஏராளம், அதை நாம் அனைவரும் அறிந்த உண்மை. இதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இதுவரை அப்படி யாரும் சொல்லவில்லை, என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நண்பர்களுடைய பாராட்டுகளும் அவர்களுடைய பதில்களும் நமக்கு அமைந்திருக்கிறது. 1000 பேர் நல்ல பதிவுகளை கொடுத்தாலும் யாராவது ஒருவர் நெகட்டிவாக பேசக்கூடிய பதிவுகளும் வருகிறது. அதற்கு நண்பர்கள் சொல்வார்கள், அதை அப்படியே புறம் தள்ளுங்கள், அவர்களுக்கு பதில் சொல்லாதீர்கள் என்று. இதை நாம் ஒரு வகையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 1000கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் நம்ம வந்து விருச்சிக ராசியிலே இருக்கிறோம். தவறுகள் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், சில தவறான விஷயங்கள் நடக்கும். இதுவெல்லாம் நம்மை நம்முடைய நிலைப்பாடுகளை கடுமையாக பாதிக்கிறது என்று சொன்னால் நம்ம ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் கெட்டு போயிருக்கு, 1:9 கெட்டு போயிருக்கு. 1:9 என்ன, 1னா லக்கணம், நாம எப்படி இருப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் சரியா இருக்கா? 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், அது சரியாக இருக்கிறதா? 9ஆம் இடம் என்பது நான் இப்போது எப்படி வாழப்போகிறோம் என்பதை படம் பிடித்து காட்டுகிறதா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது அவரவர் ஜனன ஜாதகத்தில் அமையப்பட்ட விஷயத்தை வைத்துதான் மாறுதல்கள் வரும். எல்லாருக்கும் அல்ல, ஒரு சில பேருக்கு அப்படியே மாறிட்டே வரும். இதுல மாறியவர்கள், நன்றாக இருப்பவர்கள் அதை பற்றி திரும்ப திரும்ப பேசுவதில்லை. நமக்கு சரியில்லாத போது, சரியான விஷயங்கள் நடக்காத போது நாம் திட்டத் தோணுகிறது. ஜோதிடம் பாக்குறவங்களா, இனிமே பதிவே போடாதீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. நல்லா இருக்கு என்று சொல்லாமல் நீ நல்லா இருக்க மாட்டா என்று சொல்வது சரியான பதிவாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக அது தவறு. அப்படிப்பட்ட பதிவுகளை கொடுப்பதற்கு நானும் தயாராக இல்லை. ஒரு மனிதன் நம் மனதுக்குள்ள எதை நினைக்கிறோமோ அந்த எண்ண அலைகள் தான் நம்ம உடம்புக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா?
அந்த எண்ண அலைகளை உருவாக்குவதற்கு நாம் எவ்வளவு போராடுகிறோம். நல்ல வைப்ரேஷன் நல்ல விஷயமா நினைச்சாலும் எனக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. நிறைய பேர் சொல்றவங்க சொல்லக்கூடிய கேள்வி அது. அதற்காக நான் மறுக்கவில்லை, அதற்காக நான் அவர்களை பேசவில்லை. இன்றளவும் கூட சில நண்பர்கள் கேட்கிறார்கள், விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன, என் பையனுக்கு லவ் பண்ணா பெயிலியர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவன் யாருக்குமே பேசுறது இல்ல, வீட்டுக்கு வர்றது இல்ல, இப்ப அவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர் கேட்கக்கூடிய கேள்வி இது. இந்த நான் இதை முதல்ல உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்திருக்கேன், விருச்சிக ராசியில காதலில் தோற்றவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். அது எதுல? விருச்சிக ராசியில. அவர்களுக்கு ஏன் காதல் தோல்வியை தருகிறது? ஐந்தாம் இடம் என்பது குரு. ஒரு ஜாதகத்துல காதல் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி குரு பகவான் நீசம் பெற்று விட்டால், மகரத்தில் இருந்து நீசம் பெற்றிருந்தால், நிச்சயமாக அவர்களுக்கு காதலிலே தோல்வி ஏற்படுகிறது. காதலுக்கு காரகன் புதன். விருச்சிக ராசிக்கு அவர் எட்டாம் இடத்தினுடைய அதிபதியாக வர்றார். போதுமான வகையில் விருச்சிக ராசிக்கு காதல்ல மிகப்பெரிய வெற்றியை தருவதில்லை. அப்படி காதலில் வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக இல்லை, நிறைய போராட்டங்களை சந்திக்கிறாங்க. இதை நான் ஒரு பதிவிலேயே கொடுத்திருக்கிறேன், நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இது. அப்ப காதலில் தோற்றுவிட்டோம் என்ற வருத்தத்தை விட்டு விட்டு அடுத்த ஸ்டெப் நோக்கி பயணிக்கிற போது வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம். சரி, காதலில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது, அதை சரி செய்வதற்கான வாய்ப்பை இரு மனங்களும் ஒன்று சேர வேண்டும். ரெண்டு பேருடைய மனதையும் மனநிலையையும் விட்டுக் கொடுங்கள். கண்டிப்பாக தங்களுடைய மன போராட்டம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் பவர்ணமி நாள்ல மேல போய் உட்கார்ந்துக்கோங்க. சந்திர பகவானை நினைத்து உங்களுடைய மன எண்ணங்களை அவர் சந்திரனை பார்த்து உங்கள் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அது கூட நான் சொன்னேன், குளத்தங்கரையிலோ ஆற்றங்கரையிலோ நின்று அந்த தண்ணீரில் தெரியக்கூடிய நிலவை பார்த்து நாம் சொல்லுகிற போது நம் என்ன அலைகள், நாம் என்ன சொல்கிறோமோ அது அப்படியே நடக்கும், சந்திர பகவானால் நிறைவேற்றப்படும். அப்படி வாய்ப்பில்லாதவர்கள் ஒரு பக்கெட்லயோ ஒரு பெரிய பாத்திரத்திலேயோ தண்ணீரை நிரப்பி வைத்து அதிலேயே சந்திரனை பார்த்து நாம் வணங்கலாம் பௌர்ணமி வழிபாட்டில். இன்னும் சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி, நான் என் மனைவியை பிரிந்தேன், என் அம்மாவை பிரிந்தேன், என் உறவுகளை பிரிந்தேன், இது ஒரு பெரிய அப்பாவை பிரிந்தேன், இது நிறைய ஒரு கேள்விக்கிடையான விஷயங்கள். இதுதான் நான் சொல்லி இருக்கிறேன், இந்த 7.5-8 ஆண்டு காலமாக இந்த விருச்சிக ராசிக்கு இந்த பிரிவுகள் அதிகமாக போகிறது, அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இதற்கு ஒரு முடிவு, ஒரு எல்லையை சொல்ல முடியாதா? நிச்சயமாக அதற்குத்தான் காத்திருந்தோமே. 8 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்தித்து அதை தாண்டி இருக்கிறோமே. இன்னும் கொஞ்ச காலத்திற்கு அதுல பொறுமை சாதிக்க மாட்டோமா? அதற்குள்ள என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு, ஜோதிடமே சொல்லாதீங்களான்னு சொல்லி ஜோதிடர்களை பார்த்து திட்டுறோமே. இன்னும் ஒரு விஷயம், அடுத்தவர்களை பார்த்து நாம தேவையில்லாம திட்டுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. மனசுல நாம இன்னொருத்தரை திட்டுறோம்னா அவன் நம்மளை பார்த்து திட்டுவான், அப்ப இன்னொருத்தருடைய சாபத்துக்கு நம்ம ஆளாகிறோம். சம்பந்தம் இல்லாம இன்னொருத்தர் நம்ம திட்டங்கிற அவசியம் இல்லை. நீ நல்லா இருப்ப நல்லா இருக்குன்னு சொல்றது தப்பாயா? எந்த உலகத்துல தப்புது? உங்களுக்கு சரியில்லாத காலகட்டங்கள் ஓடினாலும் உங்களுக்கு நல்ல காலங்கள் வேண்டும் என்பதற்காக கடவுளை நோக்கி இறைவா இவர்களுடைய வாழ்க்கையை நல்லவாமாக வை, அடுத்த ஆண்டுகளை இவர்களுக்கு மாற்றங்கள் வரும் என்று சொல்வதனால பல லட்சம் பேர் மாறி இருக்கிறார்கள், எங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்களே. ஒரு சில பேருக்கு சரியில்லை என்பதற்காக நீங்களே எங்களை பார்த்து திட்டுவது அது சரியான விஷயமாக இருக்கும் என்று உங்களுக்கு தோன்றினால் அதை நீங்கள் செய்யலாம். மீண்டும் நாம் ஒரு சாபத்தை பெறுவதுதான் அது. இன்னும் சொல்ல போனால் விருச்சிக ராசிக்கு திருமணம் எப்ப நடக்கும்? இந்த தை மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். தொழில நான் போராடிட்டு இருக்கேன், வேலை வாய்ப்பு கிடைக்குமா? நல்ல ஜாப் கிடைக்கும் வரக்கூடிய வருடங்களில், 2022 மேல ஒன்னும் பயன் இல்ல. இந்த விருச்சிக ராசிக்காரங்க கேட்கக்கூடிய கேள்வி, என் கணவன் மனைவிக்குள் பிரிவு, விவாகரத்து நிலை, மறுபடியும் சேர முடியுமா? வாழ்க்கை இனிக்குமா? இனிக்கும். எப்போது? இந்த மார்ச்சுக்கு அப்புறம். யாரெல்லாம் பிரிவை நோக்கி பயணம் செய்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில எல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கணவன் மனைவி வாழ்க்கை இனிப்பான சூழ்நிலையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிகத்திற்கு கொடுக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் வீடு கட்ட முடியுமா? இது நிறைய பேருடைய கேள்விகள். நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க, வரக்கூடிய காலங்கள்ல
இந்த குரு பகவான் 11வது மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த 11வது மாசத்துல தான் அவர் வந்து உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு போறார் விருச்சிகத்துக்கு. அப்ப தாராளமா நீங்க எல்லாரும் வீடு கட்டலாம். வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை குரு மூலமாக நிறைவேற்றப் போகிறது. அப்ப குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆண்டு நடக்கும். தாராளமாக வீடு யாரெல்லாம் கட்ட நினைக்கிறீங்களோ கட்டலாம். திருமண வாழ்க்கைக்கான வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பா செய்யலாம். வெளிநாடு போகணும் நினைக்கிறவங்க பூராமே இந்த தை மாசத்துக்கு அப்புறம் இந்த ஜனவரிக்கு மேல நீங்க தாராளமா போகலாம். அல்லது மார்ச் ஏப்ரல்ல உங்களுக்கு கிளப்பி விட்டுரும். அதே மாதிரி நான் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கல அதுக்காக நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஆண்டு ஒரு நல்ல ஜாப்புக்கு போக போறீங்க. அதுல எந்த சந்தேகம், இதெல்லாம் உங்களுடைய கேள்விகள், எனக்கு அந்த கேள்விகளா வந்த விஷயங்கள் தான் இது. இன்னும் என்னுடைய கடன் பிரச்சனை தீரல. இது நிறைய நண்பர்கள்ட்ட இருந்து விருச்சிக ராசி நண்பர்கிட்ட இருந்து வந்த கேள்விகள். இந்த கடனில் இருந்து என்னால் விடுபட முடியுமா? நிச்சயமாக. அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு, சிறு கடன் பெருகடன் இருக்கு. இந்த கடன் எப்படி வந்தது, எதனால் வந்தது, அதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். பெரும் கடன் அப்படின்னு சொல்றது சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வீடு, ஒரு இடம், ஒரு தொழிற்சாலை அந்த மாதிரிகளுக்கு வாங்கியிருந்தாங்கன்னா அது சொத்தா இருக்கும். இந்த கடனை வாங்கி தொழிலுக்காக வாங்கி நான் முதலீடு பண்ணி ஏமாந்து போயிட்டேன், அதுல கடனாயிட்டேன் அப்படின்னா அதை மேய்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டி வரும். நான் 50 லட்சத்தை கடன் வாங்கி வச்சிருக்கேன், கடன் தீந்துரும்னு சொன்னியே நடக்கலையே அப்படின்னா ஒரு சோசியரான சோசியரை பார்த்து கேட்கறதுல அர்த்தம் இல்ல. 50 லட்சம் 60 லட்சத்தை நம்ம எதற்காக வாங்கினோம், ஏன் வாங்கினோம், எப்படி வாங்கினோம், அதை சிந்திக்க வேண்டிய விஷயத்துல நம்ம இருக்கோம். இந்த கடன் வருவதற்கான காரணம் என்ன, அதை அடைப்பதற்கான சூழ்நிலை என்ன அப்படிங்கறத நம்ம நிதானமா யோசிக்கிறோம். படிப்படியா தான் கடன் அடைக்க முடியும். உடனடியாக கடவுள் அங்கிருந்து மேல இருந்து நம்ம வீட்டு வாசல் கூரையை பிச்சுக்கிட்டு நிறைய கதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து பணத்தை கொட்டிடுறது. கொட்டக்கூடிய வாய்ப்பு யாருக்கு நடக்கும், விருச்சிக ராசியில நல்ல திசா புத்திகள் யாருக்கு நடக்கிறதோ, நல்ல திசையும் புத்தியும் போது யாருக்கு நல்லா இருக்கும், யாருக்கெல்லாம் 5வது இடம் 9வது இடம் நல்லா இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஒரு சீக்கிரமா ஏதோ ஒரு தொழில் மூலமாக ஒரு பணம் திடீர் அதிர்ஷ்டமா வந்து கிடைக்கும். அப்படிதான் நம்ம படிப்படியா அந்த கடன்களை குறைச்சு நம்ம மேல போக முடியும். இதற்கான வழிபாடு முறைகளை நான் அடிக்கடி சொன்னதுதான், முருகனை வழிபாடு செய்து கொள்வதுதான் இதுக்கு ஒரு சிறப்பான வழி. அடிக்கடி கால பைரவருடைய வழிபாடு, முருகனை வழிபாடு செய்து கொள்வது, நம்முடைய குலதெய்வ வழிபாடை விடாமல் வழிபாடு செய்வது, இதுவெல்லாம் நம்மை இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டு ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகும். இந்த ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய கடுமைகள் நிறைய குறையும் இந்த ஆண்டு. ஏன்னா இந்த ராகுகேது பெயர்ச்சியும் ஏப்ரல்ல நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இந்த குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமா இப்ப மாறி இருக்கு. இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பா இருக்கும் குரு பெயர்ச்சி. படிப்படியா உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒரு நல்ல நிலையை நோக்கி பயணிக்கும். பயம் வேண்டியதில்லை, தொடர்ந்து நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முருகனை வழிபாடு செய்வது, காலபைரவரை வழிபாடு செய்வது, இதை நீங்க பண்ணிட்டே வாங்க, வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். நன்றி. வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் தனசேகரன். வாழ்க வளமுடன்.